Kötü. சூப்பரா இருக்கு சொல்லியா சொல்லு டம் சூப்பரா இருக்கா ஓகே பை சொல்லு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒட்டிட்டு வச்சு ஒட்டிட் பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாமா சரி இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா மூணு கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூட அதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நீங்க கை வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபோர்க் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை எடுத்துட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் குழந்தைக்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் கம்மியாகவே போட்டுக்கோங்க இல்லை பெரியவங்க தான் அப்படின்னாக்கா கார்த்திகை ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் வந்து நல்லா ஆயில் தடவிக்கோங்க ஆயில் தடவிட்டு எதுக்குன்னா நம்ம கிழங்கு வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் அது கையில் ஓட்டக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஆயில் போட்டிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்ச கிழங்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு நம்ம நார்மலாக பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி மாவு கூட வந்து நீங்கள் இந்த எள் இருக்கு இல்லைங்களா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஏன்னா பாப்பாவுக்கு எள்ளெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இது செஞ்சுட்டு அந்த கிழங்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் அது கூட வந்துட்டு இந்த பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எஜ்ஜில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது மாவு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து தவால வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க போய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ரோல் வந்து ஒவ்வொன்றா இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட வந்து இதை ஸ்நாக்காக கொடுத்து அனுப்பலாம் இது வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் ஆகாமல் ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நல்லா திருப்பி போட்டு ஆயில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பழக மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு ரொம்ப டார்க்காக ஆக்கிடாதீங்க அப்போ அது ஒரு மாதிரி கசப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் இதை வந்துட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லை சும்மாவே சாப்பிட்டாலே இது செம்ம டேஸ்டியாக இருக்கும்